தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக களை எடுக்கும் செய்தியிலே இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய வேத வார்த்தையை குறித்தும் தவறாய் ஆன்லைனிலே பேசுகிற ஒவ்வொருவருக்கும் ஆன்லைனிலே ஆதாரத்துடன் பதிலடி கொடுக்கிறதான சமீபத்தில் நியூஸ் கிளிட்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தமிழ் நியூஸ் சேனலில் அளித்த பேட்டியில் இயேசுவின் சமாதி காஷ்மீரில் உள்ளது என்று அடித்து கூறினார் ஏன் அப்படி கூறினார் என்றால் அவர் குரு என்று நினைக்கிற அமராவதி ஆற்றங்கரை கருரார் என்பவர் கூறியதாக இவர் கூறும் கட்டுக்கதை புருடா கதைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் காதுகளில் பூ வைத்திருப்பவர்கள் நம்புவார்கள் என்று கூறி அளந்து விடுகிறார் இயேசுவை சிலுவையில் காப்பாற்றியதே கரூர்தான் கைபர் கனவாய் வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வந்ததும் அவர்தானாம் பதினெட்டு வருடம் இவரிடத்தில் தான் இயேசு கல்வி கற்றாராம் இன்னும் ஒரு பதினெட்டு வருஷம் மீதி கற்காமல் போனதினால்தான் மரணத்தில் இயேசு தோல்வியடைந்தாராம் அப்படியெல்லாம் சொல்லி பேசுகிறார் தான் இயேசுவுக்கு குரு என்றும் இன்னும் ஒருபடி மேலே போய் முகமது நபிக்கும் இவரே பாடஞ்சலி கொடுத்ததாகவும் தன் கதையை கொண்டே போகிறார் ஆதாரத்தை கேட்டால் ஆதாரத்தை கேட்டால் அது அழிந்து விட்டது இப்போது இல்லை என்று ஒரு புது கதையும் சேர்த்தே விடுகிறார் சித்தர்களின் தமிழ் கடவுள் முருகன் சிவன் விநாயகன் என்பவர்கள்தான் உண்மையான கடவுள் என்று நிரூபிக்க மிக சிரமப்படுகிறார் ஏன் இப்படி பேசுகிறார் என்று காணொலியை தொடர்ந்து பார்த்தபோது அவருடைய உள்நோக்கம் முடிவில் அவர்தானே வெளிப்படுத்திவிட்டார் அது என்னவென்றால் பைபிள் கூறும் பேய் சாத்தான் என்று கூறுகிறது நாங்கள் வணங்கும் கடவுள்கள்தான் ஆகையால் அது கண்டிக்கத்தக்கது என்று கூறுகிறார் அதாவது அவர்கள் தெய்வம்தான் பரிசுத்த வேதாம் பேய் பிசாஸ் என்று கூறுகிறது என்பதை தான் கண்டுபிடித்து விட்டதாக தானே ஒத்துக்கொள்கிறார் அவர் அறியாமையின் பதிவுகளுக்கு நமது ஆதாரமான செய்திகள் பதில் கொடுக்கும் வண்ணமாக நாம் முன்னே வந்திருக்கிறோம் மூன்று விதமாக இந்த வீடியோ கிளிப்பில் வீடியோ பதிவு நமக்கு உண்டாயிருக்கும் ஒன்று இந்த கதையை இந்து மதத்திற்குள் அதாவது ஏசி இந்தியாவுக்கு வந்தார் சமாதி செய்யப்பட்டார் இங்கே தான் கல்யாணம் பண்ணார் இங்கே தான் வந்து நாள் வாழ்ந்தார் இப்படியெல்லாம் நிறைய கதைகள் புதுசு புதுசாக சொல்கிறாங்க இல்லையா இந்த கதையை இந்து மதத்திற்குள் யார் கொண்டு வந்தது அவர்கள் யாரை நம்பினார்கள் முதல் பகுதியிலே விவரிப்போம் ஆதாரத்துடன் ரெண்டாவது பகுதி இயேசு சித்தர் அல்ல முருகன் சிவனை விட மேன்மையானவர் என்பதை மந்திரவாதி ஒரு பழனிச்சாமி அவர்களுடைய சொந்த வீடியோ கிளிப்பு மூலமாக நிரூபிப்போம் மூன்றாவதாக பன்னிரண்டு வயது முதல் முப்பது வயது வரை இயேசு கிரிசு எங்கே இருந்தார் என்பதை வேதத்திலிருந்து விளக்க உள்ளோம் அடுத்த செய்திகளிலே நாம் வேறு காரியங்கள் மறி மறித்த காரியங்கள் மறித்ததற்கு பின்பு நடந்த காரியங்கள் நம்ம பேசுவோம் முதல் பாகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் இந்தியாவிற்குள்ளாக இயேசு என்கிற கட்டுக்கதையை கொண்டு வந்த பாதகன் இவனுடைய பேர் நிக்கோலசு நோட்டாவிச் இவன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழாம் ஆண்டு இவன் இந்தியா உள்ள வந்து ஒரு புது கதையை உருவாக்கியிருக்கிறான் நிக்கோலசு நோட்டாவிச் என்பவர் ரஷ்யன் நாட்டவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழில் அவர் போர் செய்திகளை பத்திரிகைகளுக்கு அனுப்பும் பணியை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள லடாக் பகுதியில் அமைந்துள்ள ஹேமிஸ் என்ற திபெத்திய புத்த மடத்தில் மனிதருள் மாமனிதர் அதாவது புனித இஸ் இஸ்ஸாவின் வரலாறு என்ற பழைய ஏடு ஒன்றினை கண்டுபிடித்ததாகவும் அதில் இயேசுவின் வாழ்க்கை பற்றி அரிய செய்திகள் அடங்கியிருந்ததாகவும் உலகுக்கு அறிவித்தார் ஈசா என்பது அரபி மொழியில் ஈஸ் இயேசுவை குறிக்கும் சொல் என்று நாம் எல்லாம் அறிவோம் இதிலிருந்தே இவர் ஒரு முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்தவர் என்றும் அந்த மதத்தால் வளர்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட ஒரு சதி மனிதன் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் பணத்திற்காக பேருக்காக புகழுக்காக இந்த நிக்கோலஸு நோட்டாவிச் என்கிற இந்த கள்ள தீர்க்கதரிசியின் சாயலை உடையவன் இந்த ஒரு புது கட்டுக்கதையை இந்தியாவிலே முதல் முறையாக அவிழ்த்து விடுகிறான் நல்லா கவனிக்க வேண்டும் நோட்டாவிச் தாம் தாம் லடாக் பகுதியில் திபெத்திய புத்த மடத்தில் கண்டுபிடித்ததாக கூறின பழைய ஏட்டின் மொழிபெயர்ப்பு என்று கூறி பிரெஞ்சு மொழியில் லா வியூ இன்கன் டி ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற புஸ்தகமும் ஆங்கிலத்தில் அன்னௌன் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் இவன் வெளியிட்டு அதில் அவர் அந்த ஏட்டை எவ்வாறு கண்டுபிடித்தார் என்பதையும் உண்மையான வரலாற்று நிகழ்ச்சியாக எடுத்துரைத்தார் நோட்டவிச் வெளியிட்ட நூலும் அதில் அவர் தாமதமாகவே திபேத்திய புத்த மடத்தில் கண்டுபிடித்ததாக கூறிய பழைய ஏடு பற்றிய செய்தியும் பெரிய சர்ச்சையை கிளப்பிவிட்டது அந்நூலை வாசித்த இந்தியவியில் அறிஞரான மார்க்ஸு முல்லர் உடனடியாக அதற்கு மறுப்பு தெரிவித்தார் அதாவது முல்லர் கருத்துப்படி ஒன்றில் லடாக் புத்த மடத்து துறவிகள் நோட்டவீச்சை ஏமாற்றியிருக்க வேண்டும் அல்லது நோட்டவிச் தாமே இயேசு பற்றி ஒரு கதை புனைந்திருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை அவர் வெளியிட்டு மக்களுக்குள்ளே சமாதானத்தை பரப்பினார் நோட்டவிச் நூலின் சுருக்கம் இதுதான் அது என்ன சொல்கிறது என்றால் இயேசுவின் வரலாறு இஸ்ரேல் மக்கள் எகிப்துக்கு சென்றதிலிருந்து தொடங்குகிறது அவர்களை மோசே எகிப்திய அடிமை தலையின்று விடுவித்தார் பின்னர் உரோமையர் அவர்கள் மேல் வெற்றி கொண்டு அவர்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்தார்கள் அக்காலகட்டத்தில் இயேசு பிறந்தார் பனிரெண்டு வயது வரை தம் புத்தரின் போதனைகளை அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்தியாவின் சிந்து பகுதிக்கு வந்தார் முதலில் அவர் சமண துறவிகளை சந்தித்தார் பின்னர் அவர் பாலிமொழி கற்று பௌத்த துறவிகளோடு ஆறு ஆண்டுகள் பயின்றார் தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் இயேசு இந்தியாவின் பல புண்ணிய தலங்களை சந்தித்து அங்கு பயிற்றுவித்தார் தமது இருபத்தொன்பதாம் வயதில் அவர் தம் சொந்த நாட்டுக்கு திரும்பி சென்று அங்கு போதிக்கலானார் பின்னர் அவர் எருசலேம் நகருக்கு சென்றார் ஆனால் உரோமை ஆளுநராக இருந்த போந்தி விலாத்து மற்றும் யூத மத தலைவர்கள் இயேசுவை கலகக்காரராக பார்த்தார்கள் அவர் தம்மை கடவுளின் மகன் என்று கூறிய கூறியதாக காட்டி அவர் இறை நிந்தை செய்ததாக குற்றம் சாட்டி அவரை கைது செய்து அவரை கொன்று போட்டார்கள் அவரை பின்பற்றியவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அவருடைய சீடர்கள் அவருடைய போதனைகளை எல்லா இடங்களுக்கும் சென்று பரப்பினார்கள் நோட்டவிச் இயேசு பற்றி மேற்கூறிய செய்திகளை லடாக் பகுதி புத்த மடத்தில் கண்டுபிடித்த ஏட்டிலிருந்து புத்த துறவிகளிடத்திலிருந்தும் பெற்றதாக கூறியது உண்மைதானா என்று அறிய பல ஆய்வாளர்கள் முனைந்தனர் அவர்களுள் ஒருவர் மார்க்ஸ் முல்லர் அவர் லடாக்கின் ஹேமிஸ் புத்த மடத்தின் தலைவருக்கு கடிதம் எழுதி நோட்டோவி பற்றியும் அவர் கண்டெடுத்ததாக கூறிய ஏடு பற்றியும் விசாரித்தார் அதற்கு மடத்தலைவர் தாம் பொறுப்பேற்று பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றன என்றும் அக்காலகட்டத்தில் வெளிநாட்டைச் சேர்ந்த எவரும் தங்கள் மடத்திற்கு வந்ததில்லை என்றும் நோட்டோவி குறிப்பிட்ட இயேசு பற்றிய பழைய ஏடு தம் மடத்தில் கிடையாது என்றும் பதில் எழுதினார் ஆர்ச்சி பால்டு டக்லஸ் என்ற மற்றொரு ஆய்வாளரும் ஹேமிஸ் இது பற்றிய ஆய்வில் இறங்கினார் அவர் நேரடியாக அந்த மடத்திற்கே சென்று தலைமை துறவியை சந்தித்து உரையாடினார் அப்போதும் அத்துறவி மார்க்சி கடிதத்தில் எழுதினதையே டக்லஸிடமும் எடுத்து கூறினார் அதாவது நோட்டோவிச் ஒருபோதும் லடாக் புத்த மதத்திற்கு சென்றதில்லை என்பதே நோட்டோவிச் சொன்ன அனைத்தும் கட்டுக்கதை என்பது தெளிவாயிற்று இந்தியவியல் அறிஞர் லியோ என்பவர் நோட்டோவிச் கூறியது மாபெரும் புழுகு என்று வர்ணித்தார் பில்கெல் ஸ்னேமெல்கர் என்பவரும் அவ்வாறே கூறியுள்ளார் நோட்டோவிச் வேண்டுமென்றே கதையெடுத்து கட்டி தம் நூலில் உண்மை போல் வெளியிட்டதை அறிஞர்கள் வெளிச்சமிட்டு காட்டிய பிறகும் அவர் முதலில் தாம் சொன்னது உண்மையே என்று கூறினார் ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் நோட்டவிச்சின் கதை கட்டுக்கதை என்று காட்டிய சிறிது காலத்துக்கு பின்பு நோட்டவிச் தம் நூலுக்கான ஆதாரங்கள் போலி என்று ஒத்துக்கொண்டார் லடாக் புத்த மடத்தில் இந் பற்றிய ஆவணத்தை நோட்டோவிச் கண்டெடுத்தார் என்பது முற்றிலும் பொய் என்றும் அத்தகைய ஆவணம் ஒன்று அங்கு கிடையாது என்றும் எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கொள்கின்றனர் தமது போலி கதையை வெளியிட்டு அவர் பெரும் செல்வம் சேர்த்தார் பிரபலியமும் அடைந்தார் என்று பார்ட் ஏர்மன் என்ற அறிஞர் கூறுகிறார் சைக்காலஜிக்கலாக ஒரு பெரிய வளர்ந்த ஒரு பெரிய பாப்புலரான ஒரு காரியத்தை வந்து சாதாரண நிலையில் இருக்கிறவங்க கிளைம் பண்ணி ப்ளேம் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க வளர்ந்துருவாங்க இதை வந்து விச் வந்து சைக்காலஜி அறிஞ்சதுனால இயேசுனுடைய பெயரை வச்சு இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி காரியத்தெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு நல்லா கவனிக்க வேண்டும் அப்போது நிக்கோலஸ் நோட்டவிச் என்பவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழு கட்டுக்கதை மூலக்கர்த்தர் இவர் தான் இந்தியாவில் இயேசுவின் சமாதி என்ற புருடா கதைக்கு காரணகர்த்தா அது ஏன் என்று இன்னொரு செய்தியில் பார்ப்போம் ஆனால் இப்போ வந்து இன்னொருத்தர் இந்து மதத்தை சார்ந்த இன்னொருத்தர் வந்து புதுசாக புருடாவை கிளப்பி விட்டுருக்கிறார் அவருக்கு பேர் வந்து மேகர் பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் திரும்ப வர்றாரு இவர் என்ன பண்ணுறாருனா இந்திய ஆன்மீகவாதியான இவரை குறித்து கொஞ்சம் பார்ப்போமே இந்திய ஆன்மீகவாதியான மேகர் பாபா என்பவரும் இயேசுவின் இறுதி நாட்களை பற்றி கருத்து தெரிவித்துள்ளார் அவருடைய கருத்துப்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது உண்மையில் இறக்கவில்லையாம் மாறாக நிர்விகல்ப சமாதி அதாவது ஜீவ சமாதி நிலையை அடைந்தாராம் அதாவது சாதாரண நினைவு நிலையை கடந்து கடவுளோடு ஐக்கியமானாராம் மூன்று நாட்களுக்கு பின் மீண்டும் நினைவு நிலைக்கு திரும்பினாராம் பிறகு இயேசு தம் சீடர்களான பர்திலேமியு யூதா போன்ற சிலரோடு தம்மை அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் இரகசியமாக கிழக்கு நோக்கி புறப்பட்டாராம் இதுவே இயேசுவின் உயிர்த்தெழில் என்று அழைக்கப்படுகிறது என்று மேகர் பாபா கூறினார் மேலும் ஒரு கூற்றுபடி இயேசு இரகசியமாக இந்தியா வந்தபின் மேலும் கிழக்கு நோக்கி சென்று பர்மாவின் ரங்கூன் சென்று அங்கு சிறிது காலம் தங்கியிருந்தார் பின் வடக்காக சென்று காஷ்மீர் போய் அங்கு நிலையாக தங்கினார் இயேசு என்று மேகர் பாபா கூறுகிறார் இயேசு தம் ஆன்மீக பணி முடிவடைந்ததும் தம் உடலை விட்டு சென்றாராம் பன்னூறு திருத்தூதர்களும் இயேசுவின் உடலை காஷ்மீரின் கான் யார் மாவட்டத்தில் கார்வான் என்ற இடத்தில் அடக்கம் செய்தார்களாம் அதாவது அந்த காஷ்மீரில் ஒரு ஒரு பைத்தியக்காரர் இருந்தார் இல்லையா அந்த கள்ள தீர்க்க தரிசி அந்த பைத்தியக்காரர் எழுதியிருப்ப நூல் கட்டுக்கதை தெரிஞ்ச பிறகும் அவர் இதுலேருந்து இவர் கண்டினியூ பண்ணுறாரு ஏன் கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு எல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்து இயேசு வந்து கொன்று போட்டார்கள் எப்படிலாம் துன்புறுத்தப்பட்டார்கள் சொல்லி அப்படியே முடிக்கிறார் சரியா அவர் வந்து அங்கே கொன்று இயேசு வந்து சிலையில் மறிச்சிட்டாரு அப்படின்னு முடிச்சுட்டு அவர் ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறாரு இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அந்த கட்டுக்கதைக்கு உயிர் கொடுக்குறாரு எப்படி உயிர் கொடுக்குறாரு அவர் வந்து மறிக்கவே இல்லை ஏன்னா அந்த கட்டுக்கதையை புதுப்பிக்கிறார் அவர் இறக்கலை மறிக்காமல் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு இயேசுவின் உயிர்த்தலது என்று அழைக்கப்படுகிறது மேகபாபு கூறிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் இயேசு ரகசியமாக இந்தியா வந்தபின் ரகசியமாக வந்தாராம் வந்தபின் மேலும் கிழக்கு நோக்கி சென்று பர்மாமீன் ரங்கூன் சென்று அங்கு சிறிது காலம் தங்கியிருந்தார் பின் வடக்காக சென்று காஷ்மீர் போய் அங்கே நிலையாக தங்கினார் இயேசு என்று இந்த மேகர் பாபா கூறுகிறார் ஏசு தம் ஆன்மீக பணி முடிவடைந்ததும் தம் உடலை விட்டு சென்றாராம் பன்னிரு திருத்தூதர்களும் இயேசுவின் உடலை காஷ்மீரில் கான் யார் மாவட்டத்தில் கார்வான் என்ற இடத்தில் அடக்கம் செய்தார்களாம் இயேசு பற்றி மேகர் பாபு புனைந்த இக்கதையை இந்து மதத்துவ யார் பரப்புகிறாங்கன்னா சுவாமி அபயநந்தா சங்கராச்சாரியார் சத்ய சாய்பா போன்றவரும் வேறு சிலரும் இதை ஏற்கிறார்கள் என்னென்னா இவர் இதை சொன்ன உடனே இவருக்கு ஏகப்பட்ட பைசா ஏன்னா இந்து மதத்தை பொறுத்தவரையில் இயேசுவை தப்பாக சித்தரித்தாலே ப அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க அந்த டைமில் அப்போ இவர் வந்து இந்த விஷயத்தை தைரியம் வந்து சொன்ன உடனே இவர் கொடுக்குற செல்வாக்கு இவருக்குற செல்வாக்கில் இவர் கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மூணு சாமிமாரை என்ன பண்ணிட்டாங்க இந்து மதத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் இந்த இந்து மதத்துக்குள்ள கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க சித்த சுவாமிகள் இந்த கட்டுக்கதையை இந்து பூசாரிகள் சித்தர்களிடம் கட்டாயமாக உபதேசமாக கொண்டு வந்தார்கள் இந்து சாமிகள் கருரார் சித்தார் இயேசுவை சந்தித்தார் என்ற புது கதை விட காரணம் என்னன்னா இந்த கதை தான் காரணமாக இருக்கிறது இப்படி நிறைய கதைகள் புனைக்கதைகள் புனைக்கதைகள்லாம் போயிட்டே இருக்குது இது வந்து முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்குது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டாக தான் அடியனை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இப்போ இந்த விஷயத்தையும் ஒருத்தர் வந்து எதுக்குறார் இந்த ரெண்டு விஷயம் முடிஞ்சிடுச்சா அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் இருபத்தொம்போதில் இவர் பண்ணிவிட்டு போயிட்டார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் கோல்கர் கெர்ஸ்டைன் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டு வந்து ஏசு இந்தியாவில் வாழ்ந்தார் என்ற நூலில் தம் கருத்தை தெரிவித்தார் அவருடைய கருத்து புதிதன்று மாறாக ஏற்கனவே நோட்டவிச் மேகர்பாவா போன்றவர் கூறியவற்றை சற்றே விரித்து அவர் இந்தியாவின் மறைந்த வாழ்வை கதையாக புனைந்துள்ளார் அவர் இயேசுவின் மறைந்த வாழ்வை கதையாக புனைந்துள்ளார் அதை குந்தர் கிரேன் போல்ட் என்பவர் தமது இந்தியாவில் இயேசு என்னும் கட்டுக்கதைக்கு முற்றுப்புள்ளி என்னும் நூலில் ஆதாரங்களுடன் மறுத்துள்ளார் நல்ல கவனிக்க வேண்டும் இங்கிலீஷில் வந்து ஜீசஸ் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதி அதில் வந்து அவர் மறுத்திருக்கிறார் வில்ஹெல் ஷனே மெல்கர் என்பவரும் மறுப்பு தெரிவித்துள்ளார் இக்கதைக்கு அடித்தளம் இல்லை என்பதை அறிஞர் கருத்து ஜெரால்டு ஓகாலிசு என்னும் அறிஞர் கூற்றுபடி ஹெஸ்டன் புனைந்த கதை ஒரு ஏமாற்று வித்தை அப்ப இந்தியாவுக்குள்ள இந்த கதை வந்து இவ்வளோ வலுவாகிறதுக்கு காரணம் மூணு பேர் ஒருத்தனுடைய பேர் என்னன்னா அவன் பேர் வந்து நிக்கோலஸ் நோட்டாவிச் என்பவர் இவர் வந்து பணக்காரனாவதற்காக சம்பி சம் சம்பாதிப்பதற்காக இப்படி செய்து அதாவது ஒத்துக்கொண்ட பின்போ ரெண்டு பேரும் வந்திருக்காங்க யார் மேகர்பாபா இதுக்கு அடுத்தது வந்து ஹோல்கர் ஹெஸ்டன் எல்லாத்துக்கும் பின்னணி பணம் தான் பேர் புகழ் இதெல்லாம் கட்டுக்கதை என்று நிரூபிக்கப்பட்டாகிவிட்டது இது எப்போ நடந்து முடிஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுல முடிஞ்சு போச்சு மறுபடி இதை வந்து வெளியே கொண்டு வராமல் உள்ளுக்குள்ளே 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 மக்களுக்கு போதிச்சு இதை வந்து இந்து மதத்தில் உள்ளவங்களை வந்து படிக்க வச்சு சொல்லி புரடா கதை விட்டு நம்ப வச்சு அப்பாவி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதில் அந்த கட்டுக்கதையை திரு அறிந்த கதையாக பேசுவது வேடிக்கையானது சிரிப்பு தான் வருகிறது என்னென்னு சொன்னால் சரித்திரத்தில் இதை இல்லாத ஒரு கதையை ஒரு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு இப்படி துணிந்த தெய்வத்தை தமிழ் சித்தர்கள் தூற்ற மாட்டார்கள் ஏனென்றால் நீங்கள் நீங்கள் சித்த பரம்பரையில் வந்தவர் அல்ல என்பது இதிலிருந்து விளங்குகிறது தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியன் அவர்களும் இதே பதிலீடுதான் கொடுத்தோம் ஆதாரமற்ற கதையை பரப்பு பரப்புவதை விட்டுவிட்டு ஆதாரமுள்ள கதைகளை பரப்ப முயற்சி செய்யுங்கள் சரிங்களா அடுத்தது இனிமம் வந்து ரெண்டாவது பகுதிக்குள்ள நம்ம போகிறோம் இந்த ரெண்டாவது பகுதி என்ன உங்களுடைய முருகன் சிவன் இந்த விநாயகரில் இருக்க முப்பது முக்கோடி தேவர்கள் தேவர்கள் இவங்களை எல்லாத்தையும் ஒரு மனிதனால் கட்ட முடியும் ஒரு மனிதனால் தன் காலடியில் அடிமையாக வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அடியனல்ல உங்கள் மதத்தில் சார்ந்த உங்களை போன்ற சித்து விளையாட்டுக்கள் அறிந்த உங்களை விட அதாவது இப்போ இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற அந்த என்ன ஈசா மயம் மந்திரவாதி அடுத்தது நித்தியானந்த மந்திரவாதிலாம் இருக்கிறீங்களா இவங்களை விட டாப் லெவலில் பயன்பட்டு இருக்கிற ஒரு மந்திரவாதி அவருக்கு பேர் பழனிசாமி அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தான் என்ன செய்தோம் அப்படிங்கிறத ஓ நீங்கள் வணங்குகிற தமிழ் கடவுள்னு சொல்கிற முருகன் விஷயத்துலையும் நாங்கள் வணங்குகிற இயேசு கிறிஸ்து என்கிற விஷயத்துலேயும் என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு முறை அவர் பேசின சாட்சி வீடியோவை பார்த்துவிட்டு மறுபடியும்மாக நம் செய்திகளுக்குள்ளாக வருவோம் கர்த்தருக்கு மகிமாய்

சாமி இருக்குதோ இல்லையோன்னு சொல்லுவார்கள் தேர் சே दट இஸ் देयर எ God ஆர் நாட் காரணம் என்னால் வை बिकॉज எல்லா மன்ற எல்லா மன்ற காரணக்கு எல்லா 30ம்பி கொடுதற கட்டுப்படும்

I put six flowers into the well and I was calling, Oh Jesus, you come. Yes, but Jesus did not come. I waited for some more time. Yes, oh I called, called for Jesus, but he didn't come. Again I took two more flowers. Again I chanted some mantra and put it and called for Jesus. At that time I find uh, I found a light which was like a star in the sky.

அப்ப அந்த வெளிச்சத்தை பார்க்க பார்க்க சோ ஆன் சீயிங் தட் லைட் என் கண்ணெல்லாம் பூத்து போயிடுச்சு அண்ட் மை ஐஸ் ரியலி கெட்டிங் வேரி அந்த வெளிச்ச அப்படியே சுத்திட்டு வந்து அண்ட் தட் லைட் ரியலி மூவ்ட் அண்ட் கேம் ஒரு சிலவை போட்டு அண்ட் இட் மேட் அ கிராஸ் அந்த சிலவைக்கு நடுவுல அண்ட் இன் தி மிடில் ஆஃப் த கிராஸ் ஒரு அக்கி வந்தது தேர் வாஸ் எ பிக் ஃபயர் அந்த மார அக்கிக்குள்ள வாத்தீங்க ஒரு முள்ளு தெரிஞ்சது அண்ட் ஆன் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் த ஃபயர் ஐ saw a crown of thorns அந்த மார அக்கிக்குள்ள முள்ளு பார்த்ததே கிடையாது ஐ ஹேவ் நெவர் சீன் such a vision இதென்ன நம்ம இயேசுவை தான கூப்பிட்டோம் ஓ ஐ ஹவ் கால்ட் only ஜீசஸ் இதென்ன இப்படி தெரியுது வாட் இஸ் திஸ் ஐ தாட் அப்ப இயேசு என்கிட்ட பேசினார் தென் ஜீசஸ் ஸ்போக் டு மீ என்ன இயேசு Oh he said You call me out for Jesus And I am here You may see Oh what is this A voice is coming Where is Jesus I expected Jesus To be standing in a human form But only the voice Is being able to hear So only that cross Is found on the sky And I can find fire In the midst of the fire Oh I can see that Crown of thorns Oh

சம்பந்த டிவி சேனலுக்கும் சேர்ந்தே சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏசு வந்து யார் அப்படின்னு சொல்லி அவர் ஒளியானவர் அவர் வந்து அவங்க மந்திர விளையாட்டுகளும் சித்து விளையாட்டுகளும் பலிக்காது என்பது அடியனை விட அவர் சொன்ன சாட்சியில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இப்போ அடியனோட சவால் ஏசு சிலுவையில் இறக்கவில்லை அவர் நபி சித்தர் என்று கூறி புருடா கதை விடும் ஒட்டுமொத்த மத பின்னணியில் சேர்ந்தவர்களுக்கு சவால் சவாலை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பின்வரும் நிபந்தனைகளை ஏற் ஏற்றுக்கொள்ளணும் நீங்கள் அதாவது நம்ம பேசுகிற அந்த ஒலி அந்த ஒளிப்பதிப்புக்கு விரோதமாக செயல்பட நினச்சிங்கன்னா எதிர்பதிவு போடணும் அப்படின்னா அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள முன்னுவாங்க நேரடியாக லைவ் ப்ரோக்ராம் மக்கள் முன்னால் காட்டுவோம் தமிழ்நாட்டில் செலவெல்லாம் அடியனுடையது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை நாங்கள் ஒரு சிலுவை செஞ்சுட்டு வருவோம் ஏசு கிறிஸ்துவ மாதிரியே எல்லாம் பண்ணுவோம் அதுக்குடைய கண்டிஷன் பாருங்கள் பாயிண்ட் நம்பர் ஒன் சவாலை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பின்வரும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏசு கொல்கத்தா மலைக்கு நடந்து சென்ற தூரத்தில் அடிக்கப்பட்ட இடத்திலிருந்து சிலுவை அறையப்பட்ட இடம் வரை எவ்வளோ தூரமோ அதில் மூணில் ஒரு பங்கு நீங்கள் வந்து சிலுவை சுமந்து நடக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது ஏசு பெற்ற சாட்டை அடியில் மூன்றில் ஒரு பங்கு உங்கள் உடம்புல நீங்கள் வாங்கிக்கணும் எல்லாம் மூணில் ஒரு பங்கு தான் ஏசு கடவுள் இல்லையா நீங்களும் தாங்கிட மாட்டீங்கனாலும் மூணில் ஒரு பங்கு மூன்றாவது ஏசு சுமந்த சிலுவை எடை ஒரு வெயிட் இருக்குல்ல அந்த எடையில் மூன்றில் ஒரு பங்கு எடையை சிலுவை செஞ்சு தருவோம் அதை நீங்கள் சுமக்கணும் நாலாவது வந்து லைவ் ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் இதை என்ன பண்ணுவோம் தூரமாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம காண்பிப்போம் அவர்கள் பார்க்க நீங்கள் சிலுவையில் அறையப்படுவீர்கள் உங்களை சிலுவையில் நாங்கள் அறைவோம் நல்லா கவனிக்க வேண்டும் அப்புறம் இந்த அஞ்சாவது என்னென்னா சிலுவையில் நாங்கள் உங்களை அரைகிறதுக்கு முன்னால் உங்கள் அக்ரிமெண்டில் சைன் போடணும் உங்கள் மரணத்திற்கு இந்த உலகத்தில் யாரும் நாங்களும் காரணம் இல்லை என்று சொல்லி சைன் போடணும் ஆறாவது ரெண்டு மணி நேரம் அதாவது ஏசு கிறிஸ்து ஆறு மணி நேரம் சிலுவையில் இருந்தார் நீங்கள் ரெண்டு மணி நேரம் சிலுவையில் இருந்தால் போதும் ஏழாவது இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு உங்களை சிலுவையில் தான் நாங்கள் இறக்குவோம் அந்த ஆணியெல்லாம் பிடுங்கி இறக்கி ஒரு கற்குகைக்குள்ளாக நல்ல பெட்டெல்லாம் கட்டி உங்களை துணிகளெல்லாம் சுற்றி பதப்படுத்தி ஒரு நாள் வச்சுருப்போம் ஏசு மூணு நாள் இருந்தார் நீங்கள் ஒரு நாள் இருந்தால் போதும் பின்பாக நாங்களே உங்களுக்கு சித்த மருத்துவம் பார்ப்போம் நல்ல வர்மக்கலை சித்தர்கள் எல்லாரும் கூப்பிட்டு வந்து நல்ல சித்த மருத்துவம் பார்ப்போம் எட்டாவது நீங்கள் உயிர் பெற்று திருமணம் முடித்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும் அதே நாங்கள் பார்ப்போம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம டைம் தருவோம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக உயிரோடு இருந்து அதாவது சிலுவையில் அறையப்பட்டு உயிரோடு இருந்து குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தைய பார்த்துக்கிட்டீங்கன்னா நாமும் உம் மதத்தையும் உன் கடவுளையும் ஏற்றுக்கொள்வோம் சவாலுக்கு தயார் நாங்கள் நீங்கள் தயாராக முன்னே வாருங்கள் சித்தனானாலும் இல்லை என்றால் இஸ்லாமிய அறிஞனானாலும் பகிரங்கமான சவால் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்கள் மதத்தில் இணைய தயார் இயேசு மறிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள் அல்லவா இயேசு வந்து இந்தியாவுக்கு வந்து உயிரோடு இருந்து குழந்தைய பற்றிக்கிட்டான் சொல்கிறீங்க இல்லையா ஒருத்தன் ஒருத்தன் உண்மையில் பேசுகிற ஒருத்தன் இதெல்லாம் வந்து உயிரோடு வந்து நிரூபிச்சிட்டா நீங்களே சித்தர்கள் தானே ஏன்னா உங்களே போல ஒரு சித்தர் தானே ஏசு கிறிஸ்து உங்களுடைய ஐடென்டிஃபைல அல்ல அவரே மாதிரி நீங்களும் ஜீவசமாதி அடைகிறதுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க ஏன்னா ஒருத்தர் வாங்க சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவை போல சிலுவில் அறைவோம் உயிரோடு இருந்தால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் உங்களை பின்னால் வரும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த இந்து மதமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களை மாறுவதற்கு ரெடியா அப்படி சவாலை ஏற்பதாக இருந்தால் வாருங்கள் கர்த்தருக்கு மகிமையாக காரியங்களை வாய்க்க செய்வோம் இதுவரை நீங்கள் மொழிக்காக இனத்திற்காக தேசத்திற்காக தான் விடுதலை புலிகளை பார்த்திருப்பீர்கள் நாங்களெல்லாம் என் தெய்வத்தினுடைய வார்த்தைக்காய் ஆவிக்குரிய தீவிரவாதிகளாகிய விடுதலை புறாக்கள் எங்களை போன்ற அநேக தமிழ் புறாக்கள் விடுதலை புறாக்களாக ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலே பேசுகின்ற விஷயத்தை அறிந்து பேச வேண்டும் சவாலுக்கு தயார் என்றால் வாரங்கள் நேரடியாக பார்ப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெற்று கொள்வது விடுதலை புறா ஹைதராபாத் பிரான்சிஸ் ஜெகன் ரெய்சலால் அடுத்த செய்தியில் நாம் பனிரெண்டு வயது முதல் முப்பது வயது வரை ஏசி எங்கு சென்றார் என்பதை பதிலளிக்கிறோம் காத்திருப்போம் பிரேசலால்